Hi students, welcome back to our channel. In this video, we will see the Tamil Worksheet. Already, we will see the Worksheet. We will check the link in the description. And where are you? 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 Subscribe to our channel. In this video, we will see the பனை மரச்சிறப்பு ஓகேங்களா சோ அப்படிங்கற டாபிக்கும் அண்ட் இலக்கணத்துல வந்து பால் அப்படிங்கற டாபிக்கும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து போயிடலாம் முதல்ல வந்து பார்த்தோம்னா கேட்டதை தரும் கற்பக தரு என்று அழைக்கப்படும் மரம் எது சோ வந்து பார்த்தோம்னா கேட்டதை தரக்கூடிய கற்பக தரு என்ற சிறப்பு பெயர் கொண்ட மரம் வந்து பார்த்தோம்னா பனை மரம் ஓகேவா பனை மரம் தான் இரண்டாவது வந்து சரியா தவறா என எழுதுக பனை மரங்கள் நீர் நிலைகளில் உள்ள நீரை வற்றாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கறது வந்து தவறு ஓகேவா சோ தவறு அப்படினு எழுதுங்க சரிங்களா பனைமரம் வந்து நீர் வற்றாமல் பாதுகாப்பது அப்படிங்கறது வந்து தவறு நீர் இல்லாத பகுதியில் கூட வளரக்கூடியது தான் வந்து பனைமரம் அதே போல வந்து பார்த்தோம்னா ஏரி இது போன்ற இடங்கள்ல வந்து அதனுடைய வரப்பை வந்து தண்ணீர் வந்து அரிக்காமல் அதனுடைய வேர் மூலமா வந்து நல்ல கிரிப்ப பிடிக்க கூடிய ஒரு திறன் கொண்டது நீர் நிலைகளில் உள்ள நீரை வற்றாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கற ஒரு தகவல் வந்து தவறான ஒன்று அடுத்து பாடலை நிறைவு செய்க இங்க வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணனும் பனைமரமே பனைமரமே உயர்ந்து வளரும் பனைமரமே உருட்டி விளையாடிடத்தான் நுங்கை தரும் பனைமரமே மீதி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் பனைமரமே பனைமரமே புயலை தாங்கும் பனைமரமே சோ பனைமரம் வந்து என்ன பண்ணுதாம் பெரிய புயலே வந்தாலும் அது வந்து தாங்குமா ஓகேவா சோ அந்த அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு மரம் கூடை முடைய கூரை வேய பனை ஓலைகள் தரும் பனைமரமே சோ பனைமரம் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படினா புயலை தாங்குது கூடை செய்வதற்கு பயன்படுகிறது கூரை ஓகேங்களா கூரை வேய கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூரை வீடு இருக்கும் அதுக்கு பயன்படுது பனைமரம் பனை ஓலை தரும் பனைமரமே அப்படிங்கற ஒரு சென்டென்ஸ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்துதா 4th क्वेश्चन வந்து பார்த்தோம்னா உரையாடலை நிறைவு செய்க இது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் நீ பனைமரத்தில் வாழும் பறவைகளை அறிந்திருக்கிறாயா Just ஒரு சின்ன வந்து உரையாடல் ஓகேங்களா சோ அதுக்கு உண்டான விடைகள் வந்து இங்க வந்து இருக்கு ஓகேங்களா பனங்காடை பனை உளவாரன் அடுத்துதா क्वेश्चन நம்பர் 5 உரை பகுதியை படித்து வினாவுக்கு விடையளிக்க தினையின் உட்பிரிவேல் பால் ஆகும் பால் என்ற சொல்லுக்கு பகுப்பு என்பது பொருள் பால் ஐந்து வகைப்படும் ஓகேங்களா இது கொடுத்திருக்காங்க இதல இருந்து வினா கேட்டிருக்காங்க திணையின் உட்பிரிவு பால் இங்க இருக்கு பாருங்க திணையின் உட்பிரிவே பால் ஆகும் ஓகேங்களா சோ திணையின் உட்பிரிவு பால் பால் வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்க அப்படினா பால் வந்து ஐந்து வகைப்படும் ஓகேங்களா சோ ஐந்து வகை விடுபட்ட கட்டத்தை நிரப்புக சோ திணை வந்து பார்த்தோம்னா உயர்தினை அக்ரினை அப்படினு ரெண்டு இருக்கு உயர்தினையில எடுத்துட்டோம்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் அதுவே அக்ரினையில வந்து ஒன்றன்பால் பலவின்பால் ஓகேங்களா சோ இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்னு தினைன் எடுத்துட்டோம்னா உயர்தினை அக்ரினை ரெண்டு வகைப்படும் உயர்தினையில வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படினு ஒரு மூணு வகை இருக்கு அக்ரினையில வந்து ஒன்றன்பால் பலவின்பால் அப்படிங்கற ஒரு வகை இருக்கு அடுத்து வந்து ஏழாவது படத்தை பார்த்து திணையை எழுதுக சோ வந்து இது ஒரு பாய்ஸ் ஒரு பாயும் கேளும் இருக்காங்க அது வந்து பார்த்தோம்னா உயர்தினை சோ மனிதர்கள் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து உயர்தினையை சாரும் சோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கனா கண்டிப்பா அது வந்து உயர்தினை தான் அதுவே விலங்குகள் இருக்கு மான் சிங்கம் புலி யானை கரடி இதெல்லாம் இருக்கு அப்படினா அது வந்து அக்ரினை சோ விலங்குகள் எல்லாமே அக்ரினை தான் மனிதர்கள் தெய்வங்களும் உயர்தினை ஓகேவா சோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் ஆன்சர் கீ ஓகேங்களா சோ அந்த ஆன்சர் கீ தான் வந்து சொல்லிருக்கேன் சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பயிற்சி தாள் 3 அடுத்த வகுப்புல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க थैंक यू